16/5/2023 கிழமை செவ்வாய்க்கிழமை வருடம் சோபக்கிருது தமிழ் மாதம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். எத்தனை மணி வரைக்கும் இருக்குது சார்? காலையில் 8:16 முடிஞ்சிருது. இன்றைய திதி தேய்பிறை துவாதசி திதி, நைட்டு 11:38 வரைக்கும் இருக்குது. இன்றைய யோகம் பிரீத்தி நாம யோகம், கரணம் கௌலவ கர்ணம். இன்றைக்கி ராகு காலம் செவ்வாய்க்கிழமைனாலே 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும். யமகண்டம் 9:00 to 10:30, குளிகை 12:00 to 1:00. இன்றைக்கி நல்ல நேரம் சார், 10:30 to 11:00 வரைக்கும் தான், மத்தியானம் 4:30 to 6:00. இன்றைய நேத்திரம் 1 ஜீவன் 6. இன்றைய கிரகநிலை: மேசத்தில் குரு ராகு புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன். மேசத்தில் ராகு, மேசராசி அன்பர்களுக்கு மேசத்தில் ராகு. ராகு மாதிரி கொடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ராகு எங்கள் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இனி ஒன்றும் கொடுக்கலை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்கே கொடுத்தான். அந்த மாதிரி வந்து உங்களுடைய தயவால் எத்தனை பேர் வாழ்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வளர்ச்சி இன்னையிலிருந்து நல்ல டெவலப் ஆகும். 11ஆம் இடத்து சனி, ராகுவின் 3ஆம் பார்வை, முயற்சிகளில் வெற்றி, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புதுசாக சீட்டு நடத்துகிறேன், புதுசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பல நடக்கும் நல்ல நாள். 10இல் சனி உங்களை கண்டிப்பாக தொழிலில் உயர்த்தும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்களால் நன்மை நடக்கும், முன்னேற்ற பாதையில் ரிஷபம். மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். 10ஆம் இடத்து குருவும் 9ஆம் இடத்து சனியும் வாழ வைக்க காத்திருக்கின்றன. தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கக்கூடிய 9ஆம் அதிபதி, காலபுருஷ 9ஆம் அதிபதி உங்களுக்கு 9இல், காலபுருஷ 10ஆம் அதிபதி 9இல். எப்படி பாருங்கள், 9ஆம் அதிபதி போய் 10இல், 10ஆம் அதிபதி போய் 9இல, அப்படியே மாறி நிற்கிது. அப்படி இருக்கும்போது புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும். தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லாமல் ஒரு ஜாதகர் முன்னேற முடியாது. அந்த யோகம் இப்பொழுது வந்திருக்கிறது. கோச்சார கிரகம் சிறப்பாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறும். திருப்பதி வெங்கடாச்சலபதியை நினைத்து கொள்வது சிறப்பு. அவரை நினைத்து ஒரு சிறு பணம் எடுத்து வைத்து எப்போதாவது போகும்போது போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம். தொழிலில் முன்னேற்றம், வாழ்வில் முன்னேற்றம், வீட்டில் சந்தோஷம், மன நிம்மதி தரும். வெளியூர் பிரயாணங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பயணத்தால் அனுகூலம், பக்தியால் வெற்றி. பர்வதம் என்று சொல்லக்கூடிய மலை மீது ஏறி இறைவனை பார்க்கும் ஒரு யோகம் கிடைக்கும். மலையில் விளக்கேற்றி வழிபடுவதனால் மனதில் இருந்து வந்த கலக்கம் தீரும். இன்றைய தினம் சனியின் பார்வை நேரடியாக சிம்மத்திற்கு விழுவது சிறப்பான காலகட்டம். நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். உடம்பில் இருந்து வந்த அசதி விலகும். வெற்றிக்கான நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பளிச்சிடும் மென்மையான நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினம் வெள்ளை மஞ்சள் ஆடை அணிந்து கொள்வதனால் மகிழ்ச்சி ஏற்படும். குருவின் பார்வை சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். கனவில் தோன்றிய விஷயங்கள்லாம் நினைவில் தோன்றும். நினைவில் தோன்றிய நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும். நல்ல நாளாக அமைகிறது. துலா ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். சிரமமே இருக்காது, கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கத்தி கத்தி பேசின விஷயங்கள்லாம் இப்போ வந்து தானாகவே நடக்கும். படிடா டே, ஏண்டா படிப்பு தான்டா முக்கியம், படிக்கலைன்னா எப்படா முன்னேறுவேன், உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குடா, அப்படியெல்லாம் சொல்லி உங்கள் குழந்தைகளை திட்டிய நீங்கள், சரிராஜா படிச்சிடியா, நீ நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவேன், படிக்கும் எதிர்காலம் குழந்தைகளுக்கு புரியும் தருணம் என்று. விருச்சிகராசி அன்பர்களுக்கு செலவில்லா வாழ்க்கை என்று சேமிப்பான நல்ல நாள். புதிய பணம் சேரும், மன அமைதி பெறும், பிரச்சனைகள் தீரும், கடன் கஷ்டங்கள் தீரும். வாழ்வில் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய நல்ல நாள்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளால் கடல் கடந்த பயணங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். வியாபார முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நான்காம் இடத்து குரு வீடு வண்டி வாகனம் இது பற்றிய நல்ல விஷயங்களை செய்து தரும். டிபார்ட்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். மகிழ்ச்சியுடன் சிறப்பான நல்ல நாளாக நாலாம் இடத்து குரு பார்வை உங்களை, நாலாம் இடத்தில் இருந்து வரும் குரு உங்களுக்கு பார்வை செய்யும் இடங்களில் பலத்தை சேர்த்திருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் சேருவார்கள். தொலைதூர பயணம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். முகத்தில் இருந்து வந்த கருப்பு விலகும். மனதில் இருந்து வந்த கடுப்பு விலகும். பயத்தால் உங்களுக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளும் சால்வாயிடும். சூரிய திசை, சூரியன் சம்பந்தப்பட்ட புத்திகள் நடப்பவர்கள் சற்று கவனம் தேவை. அட்டமாதிபதி புத்தி சரும்போது கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வேறொன்றும் தேவையில்லை. எல்லாம் சூரியன் உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருந்து கஷ்டங்களை தராமல் பார்த்து கொள்வதற்கு இரண்டாம் இடத்து சனி பகவானின் பார்வை இருக்கிறது. கும்பராசி அன்பர்களுக்கு அட்டமாதிபதியான புதனின் திசை நடப்பவர்கள் பெருமாளை வேண்டிக் கொள்வது ரொம்ப சிறப்பு. பெருமாளுக்கான ஒரு நல்ல ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவீஜன வல்லபாய, ஒரு நல்ல மந்திரம். புதன் திசை நடந்தால் கண்டிப்பாக பெருமாள் பற்றிய ஒரு நல்ல பாட்டு, அருமையான பாட்டு, ஆண்டாள் பாடல்கள், மாலை மாற்றினால் அந்த பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு பெருமாளை பற்றி ஒரு பாட்டு பாடிக்கங்க. அந்த பாட்டு கண்டிப்பாக உங்களை நல்ல மனநிலைக்கு கொடுக்கும். வெற்றி பாதையில் நீங்கள் நடந்து செல்லும் உங்கள் அன்பிற்கு ஆண்டவன் அருள் பூரணமாக இருக்கிறது. நாட்டை ஆள்பவர்கள் கைவிட்டாலும் ஆழ்வார்கள் கைவிட மாட்டார்கள். ஆழ்வார்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. தினமொரு ஸ்லோகம் அல்லது தினமும் ஒரே ஸ்லோகம் சொல்லி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் துள்ளி குதிக்குது மனம் என்று சொல்லும் அளவிற்கு குணமான வார்த்தைகளை பேசி மகிழ்வீர்கள். வேலை வாய்ப்பிற்கான அமைப்பு ஏற்படும். காகத்துக்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப நல்லது. புனர்ஜென்ம பிரச்சனைகள் சரியாகும். பயிற்சி பெற்ற நல்ல நபர்களிடமிருந்து நல்ல முயற்சி பெற்று உங்களுடைய படிப்புகளை மேம்படுத்துவீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என்ற சொல்லிற்கு கருணையாக எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். பயம் விலகும், பார்வை தெளிவாகும், பக்தி பெருகும், பணம் சேரும். நல்ல நாள். மீண்டும் இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நங்கநல்லூர் நன்றி, வணக்கம்.